லவ் பண்ணுறவன் ஜாலியாக சுற்றுவான், லவ் பண்ணாதவன் எவ்வளோ வைத்தறிச்சலாக இருப்பான். இந்த மாதிரி ஒரு கப்பல்ஸ்லாம் பார்க்கும்போது இதுதான் குவஸ்டினே. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து இதில் அனுபவம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? ப்ரோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதில் அனுபவம் இருந்தது ப்ரோ. எப்படின்னா பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி வைத்தறிச்சலாக இருக்கும். ஜாலியாக வண்டியில் கூட்டு போவானுங்கோ, அங்கங்கே உக்காந்து இருப்பானுங்கோ, அப்புறம் கால் பேசினே இருப்பானுங்க எந்த நேரமும். அதெல்லாம் பார்க்கும்போது வைத்தறிச்சலாக இருக்கும் ப்ரோ. இப்போ அந்த லவ் ஃபீல்டு இது வந்ததுக்கு அப்புறமா தான் புரியுது அவங்களோட வைத்தறிச்சல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், இப்போ இதுலேயும் பார்க்குறோம். அப்படின்றப்போ அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட்டு லவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு விட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்கவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்கோ, ஆட்டோ பாம்பு கட்டை இதெல்லாம் பிடிச்சின்னு வந்துடுறானுங்க. வந்துட்டு எவன் போதா இருக்கா உட்காந்துக்கிறானா, ஆட்டோ பாம்பு ஒருத்தனை கொளுத்தி போட்டு. அந்த வைத்தறிச்சல் எதனால அந்த வைத்தறிச்சல் நம்ம படுறோம்? ஏன்னா நம்மளும் இல்ல இல்ல, அது எதனால படுறானுங்கன்னா, நம்மளுக்கு இல்லையான்னு வைத்தறிச்சல் படுறது இல்ல, அவனுக்கு இருக்கேன்னு வைத்தறிச்சல் படுறானுங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமா? அமையாது. நம்மளுக்கு இல்லைன்றதை விட அவனுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக வைத்தறிச்சல் படுறானுங்க ப்ரோ. இன்னொன்னு வந்து கம்மிட்டாவே இருந்தாலும் இன்னும் 2 குஜில் உசார் பண்ணுன்ட்டு பிளாக் அண்ட் பிளாக்ல சுத்துறானுங்க. அது வந்து ஒரு ஐடென்டிட்டி மாதிரி, அவனுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அது ஒரு பிளாக் அண்ட் பிளாக், அது ஒரு ட்ரெஸ் கோடு ப்ரோ. அதில் வைத்தறிச்சல் படுறானுங்கோ. அப்போ பிளாக் அண்ட் பிளாக்ல போட்டால் அது வந்து சிங்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் வேர்டு அது. இந்த சூப்பரான இருக்குதுங்கள சில சில பேர்கள். சரி ப்ரோ, அவங்களெல்லாம் மடக்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸாக சொல்கிறத எதை சொல்லுவீங்க ப்ரோ? மனசை பார்க்கணும் ப்ரோ. சரி, இது வந்து இந்த கிட்டத்தில் லவ் பண்ணுவான் பாருங்க, அவனுங்கிட்ட கேளுங்க. இப்போ February 14th வந்து ஒரு 10ஆம் தேதியிலேருந்து ஸ்கெட்சு போடுவானுங்க. அவனுங்கிட்ட கேட்டிங்கன்னா அவனுங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணுறோம் ப்ரோ, ரொம்ப இயராக. நம்ம வந்து அதை பார்த்து லவ் பண்ணல ப்ரோ. நம்மளுக்கு எவ்வளோ நாளாக லவ் பண்ணுறீங்க? நான் ஒரு 1 இயராக லவ் பண்ணுறேன். இப்போவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? எத்தனை வாட்டி லவ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ? 1 இயராகவே லவ் பண்ணியிருந்தான் ப்ரோ. இருக்கு லவ் பண்ணி இதுக்கு முன்னாடியா ப்ரோ? இல்லை ப்ரோ, லவ்லாம் இல்லை ப்ரோ இதுக்கு முன்னாடி. சத்தியமா? சத்தியமா ப்ரோ, சத்தியமா ப்ரோ, இதுக்கு முன்னாடி லவ்லாம் இல்லை ப்ரோ. லவ்லாம் இல்லை. சரி ப்ரோ, லவ்வர் நீங்களாம் லவ் பண்ணுறீங்க, லவ்வர் இருக்குது ஏதோ பக்கத்தில் இருக்க, நம்ம கூப்பிட்டு போகிறோம் அப்படி இப்படின்னு ஜாலியாக சுத்தலாம். லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களாம் ப்ரோ? எந்த லாங் டிஸ்டன்ஸ் லவ் தான்? அப்படியா ப்ரோ? சரி, எந்த அளவுக்கு அது நாளைக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க? அந்த குடுமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாமல் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லும். சரி சொல், அந்த குடுமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். ஆமாம் ப்ரோ, ரொம்ப 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 ஃபீலிங்காக தான் ப்ரோ இருக்கும். நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட சிங்கிள் மாதிரி தான். என்ன அவங்களுக்கு சிங்கிள்ன்ற ஒரு இது இருக்கு. நம்ம கம்மிட்டடாக இருந்தாலும் நம்மளால் அந்த மாதிரி சுத்த முடியாது. அமைதியாக சாப்பிட்டு வீட்டில் தூங்கிட வேண்டியதான். ஏன்னா வெளியில் வந்தால் மற்றவனெல்லாம் பார்க்கணும், அதுலேயும் லைட்டாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகும். அதுக்கு எதுக்கு வெளியெலாம் வந்துட்டு சாப்பிட்டு வீட்டில் தூங்கிடலாம். எதுக்கு February 14th லவர்ஸ் டேன்னு வந்து ஒன்று வந்தது ப்ரோ? அது வந்து அது தெரில ப்ரோ. அது அப்போது யார் ஆதாம் ஏவாளா, அவங்க அவங்க லவ் பண்ண காலத்துலேருந்து கேட்டிங்கன்னா தெரியும் ப்ரோ. இப்போ வந்து February 14th அது ஒரு இது மாதிரி ஆகிடுச்சு, அவ்வளோதான். லவர்ஸ் டே அன்றைக்கி வந்து எல்லாமே க்ளோஸ், கடை அடைப்பு, கவர்மெண்ட் லீவு அந்த மாதிரி கூட அறிவிச்சிடலாம். ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு இதுவாகிடுச்சு. ஓகே சூப்பரு ப்ரோ. வந்து ஸ்பீச் கொடுக்கும் போதே இவர் வந்து மைண்ட் வாஷ்லேயே யோசிக்கிறாரு, ஏன்னா லவ் பண்ணுற. நீ ப்ரோ, நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? பண்ணதில்லை ப்ரோ. ஒரு லவ் கூட பண்ணதில்லையா? பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன். இப்போ யார் லவ் பண்ணுறதில்லை? அட்டம்ப்டாவது பண்ணியிருக்கீங்களா? ஆ, நிறைய பண்ணியிருக்கேன். எப்படி ரெண்டு சைடு ஓகே வாங்கி தான் பிரேக்கப் ஆச்சா, இல்லை வந்து ஓகேவே ஆகலையா? ஓகே ஆச்சு. ஆ, அப்புறமா அது மிஸ்டேக்காக போயிடுச்சு நிறைய. அது வேறோட பையன் கூட போய் வேறு கதையாக. நீங்கள் தானே லவ் பண்ணீங்க? நான் லவ் பண்ணேன், ஆனால் அது உண்மையாக லவ் பண்ணல அந்த பொண்ணு. அப்புறம் வேற ஒரு பையன் அஃபர்லேருந்து தெரிஞ்சுது. அப்புறமா நானே வேணாம் கூட இருக்கும்போது கேட்டா நான் சொல்ல ஃப்ரெண்டுன்னு வாங்க, பேசாதான்னுவேன். சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, எப்படி பேசாமல் இருக்க முடியும் அவங்ககிட்ட அப்படின்னு வாங்க. ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு வாங்க, எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணோம். சரி, நான் அவரோட ஒதுங்கி வந்துடும் அவங்ககிட்ட. அவ்வளோதான். அதனால தானே இப்போ அந்த பையனை வந்து அவங்களுக்கு அஃபேர் ஆயிருக்குன்றீங்க. அப்படி அந்த ஃபால்ட்னா என்ன சொல்லுவீங்க? நான் பண்ண தப்பு இதுதாங்க. அது தெரிஞ்சால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ப்ரோ. அது தெரியாமல் தானே நான் விட்டு வந்து உட்காந்துக்கிறேன். இங்கே உங்கள் லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. பிரேக்கப் ஆனால் எவ்வளோ நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுருக்கீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் ப்ரோ. தூக்கம் வராது ப்ரோ, நைட் ஃபுல்லாக யோசனையாக இருக்கும். எப்பவுமே டெய்லி சேட் பண்ணிருப்போம், திடீர்னு அந்த பர்சன் லைஃப்பில் இல்லை அப்படின்றப்போ நம்மளை ஏற்றுக்க முடியாது. அந்த அவங்களை திரும்பி வர சொல்லி கேட்க முடியாது. வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம், திரும்பி அவங்களை வர சொல்லி கேட்க முடியாது. அந்த கஷ்டம் மனசுக்குள்ள 1000 இருக்கும். வருவேன், பசங்க இருப்பாங்க ஜாலியாக, பசங்க அப்படியே போய் அப்படியே மறந்துட வேண்டியது லைட்டாக. வேறு என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டுனே தான் கஷ்டப்பட்டு தான் ப்ரோ இருக்கணும். அம்மா அப்பா இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, அதெல்லாம் யோசிக்கணும். இந்த மேலே மேலே அதெல்லாம் யோசிக்க சொல்ல அதெல்லாம் மறந்துடும் ப்ரோ. தானே அவ்வளோதான். இடையில தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரிலாம் போட்டு அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும்னு சொல்கிறீங்க. சரி, நீங்கள் வந்து லவ் பண்ணியிருக்கீங்கல்ல, என்னென்னலாம் ஆசை வச்சுருந்தீங்க? இருக்கணும், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம்னு கண்டிப்பாக
வச்சிருந்திருப்பீங்கல்ல ஒரு ட்ரீமிங் மாதிரி, அதெல்லாமே ஒரே செகண்ட்ல உடைஞ்சு போன மாதிரியா இருக்குமே. ஆமா, அந்த நொடியில உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்ல முடியல ப்ரோ. நான் எக்ஸ்பிரஸ் அது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல என்னால. கஷ்டம் தான் ப்ரோ அது. வேணா விடுங்க, அது வேணா விட்டுருங்க. ஜாலியாக வந்து சிரித்து பேசிக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக தண்ணி வந்து கண்ணில் வருது. ஆனால் என்றைக்குமே ஆம்பளை பசங்க வந்து சிங்கம் மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்காண்டியும் தாயை தவிர எந்த ஒரு பொண்ணுக்காண்டியும் அழுகக்கூடாது. உண்மைதான், ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு காதல் தோல்வி அடைஞ்சவனோட வழி வந்து இன்னொரு காதல் தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் தெரியும். தெரியுது, நீ மூடு. பிப்ரவரி 14 லாஸ்ட்டாக அந்த 14 அதுவுமா என்ன பிளான் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஆ, இங்கே வருவான் இல்லாதவன் அப்படி போவான். அவ்வளோதான் அப்படி. எப்படி போவான்? எப்படி சொல்லிட்டு டாஸ்மாக்கு இல்லாத வேண்டிய அவ்வளோதான். இன்னைக்கு வந்து லவ்வர்ஸ் டே. லவ் ஃபெயிலியர் ஆகியிருப்பானுங்களே அவங்களுக்காக ஒரு ரெண்டு வரியில் நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு பாட்டு எங்களுக்காண்டி. விட்டுட்டு போயிட்டான்னு அழுவாதடா, உன்னை விட்டுட்டோமேனு அவ அழுவனுண்டா, தோட்டுட்டோமேனு நீ கலங்காதடா, உன் காதலோட தோல்வி தான் உன் வாழ்க்கையோட வெற்றியே. புண்ணுன்னு திட்டாத மாமா, உன்னையே திட்டிக்கோ மாமா. லவ் மட்டும் பண்ணாத மாமா, அவள வேணாம் மாமா. இன்னைக்கு வந்து லவ்வர்ஸ் டே. நீங்கள் வந்து மேரீடா அன்மேரீடா? மேரீடு தான். நீங்கள் வந்து லவ் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த சீசனில் வந்து லவ்வர்ஸ் டே எப்போவுமே அதுதான், வெளியே கூட்டு போகிறது அப்படி இப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்காக இன்றைக்கி என்ன பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கீங்க? இல்லை, சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க, வேறு என்ன? அதுதான் கொடுப்பீங்க. நீங்கள் எந்த லெவலுக்கெல்லாம் வந்து லவ் பண்ணியிருக்கீங்க அவரை சொல்லுவாங்களே, இந்த வெறித்தனமாக பண்ணியிருக்கிறது அந்த மாதிரிலாம்? இல்லை, நான் இப்போ படிச்சுட்ருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் யாராவது படிக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல நிறைய பேர். பட் அவர் வந்து என்னை படிக்க அலோவ் பண்ணார். எனக்கு எல்லாம் ஃப்ரீடமும் கொடுக்குறாரு. முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் ஃப்ரீடமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்பா அம்மா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இல்லை, பட் இப்போ நான் ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கேன். இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இப்போ இவர் கூட இருக்கும்போது இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து கவலை அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? அவரை மிஸ் பண்ணுவேன். மிஸ் பண்ணுவீங்க? ஏன்? ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பார். ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்கன்றீங்களா ப்ரோ? என்ன தான் நீங்கள் ஒர்க் இருந்தாலும் இன்றைக்கி லவ்வர்ஸ் டே, பர்மிஷன் மேனேஜர் ஹெச்ஆர் யார் இருந்தாலும் பர்மிஷன் கேட்டு வாங்க. முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் அவர் நிறைய கேர் பண்ணுறாரு. முன்னாடி எப்படின்னா சும்மா லவ்னா லவ்னு இருக்கும், அவ்வளோதான். இப்போ எப்படின்னா அவர் வந்து என்னை சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே என்னென்ன பண்ணுறேன், என்ன பண்ணணும், நான் இதை மிஸ் பண்ணிவிட்டேன், ஒரு மெடிசன் எடுத்து கொடுக்கறதா இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. அது இன்னும் வித்தியாசம்ங்க. நான் அவங்கள வந்து பார்க்குறதுக்கு போகிறதுக்கு ஒரு 3 hour 4 hour நான் வெயிட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்கும். லவ் பண்ணும்போது எனக்கு இப்போ வந்து இப்போ எனக்கு 51 அப்போ வந்து எனக்கு ஒரு 17-18 இருக்கும். பட் வந்து அவங்கள பார்க்கணுமே, பார்க்குறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அவங்கள பார்க்குறதுக்கே. ஆமாம், அது இப்போ சுற்றிட்டு இருக்காங்களே அது மாதிரிலாம் எங்களாலலாம் பார்க்கவே முடியாது. எதனா ஒரு மார்க்கெட்டுக்கு வர்றது அந்த மாதிரி டைமில் தான் அவங்கள வந்து ஒரு 5 பார்த்தாலே எங்களுக்கு வந்து 5 ஒரு லவ் அந்த ஒரு மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பிரியன் ஆகும். இப்போ இருக்கிறவங்க எல்லா மால்லேயும் பார்க்லேயும் ஐயோ இப்போ தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போல்லாம் நாங்கள் வந்து பிடிப்புலேயே இருப்போம், நாளைக்கு பார்க்க போகிறோம், அடுத்த வாரம் பார்க்க போகிறோம், அந்த எண்ணத்துலேயே இருப்போம். நானும் லவ் மேரேஜ் தான், 12-13 லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணேன். இப்போவும் சந்தோஷமாக இருக்கும். அவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்களே தவிர நான் அவங்கள பார்த்துட்டது கிடையாது. என்னை விரும்பி விரும்பி பார்த்துனே இருப்பாங்க. எப்போ நான் சாப்பிட்ணும், காஃபி குடிக்கணும், எப்போ சாப்பாடு சாப்பிட்ணும், எத்தனை மணிக்கு அதை சாப்பிட்ணும், நான் 1:00 நான் சாப்பிட்ருவேன். அதனால் எனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டு தான் அவளே ஆஃபீஸுக்கு போவாள். ஆனால் பட்டு அலைப்பாயிறது மாதிரி தான் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கூட்டின் போய் விட்டேன் நான். ஐயோ, நாங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லவ் ஸ்டோரியா வந்தது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிட்டோம். நான் 92 நான் மேரேஜ் பண்ணிட்டேன்.
பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் 98 ல திரும்ப மேரேஜ் பண்ணேன் எல்லாரையும் கூப்பிட்டு அலைபாது அதுக்கு அப்புறம் தான வந்தது கிட்டத்தட்ட 6 வருஷமா இவர் வந்து பிரிஞ்சிருக்கீங்க இருந்திருக்கீங்க மேரேஜ் பண்ணி அவங்க அதுக்கு அப்புறம் படிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வேற ஊர்ல படிச்சிட்டு இருந்தாங்க கான்டாக்ட்லாம் bro அந்த லெட்டர் தான் லெட்டர் ஹாஸ்டல்ல இருந்து வரோம் நமக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து நாங்க லெட்டர் பிக்க அப் பண்ணி உங்க கிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வரதுக்கு நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணனும் அது 15 நாள் ஆகும் ஒரு ரிப்ளை ஓகே ஒரு வலியான ஒரு பெயின் தான் அதெல்லாம் இங்க இருந்து சும்மாவே ட்ரெயின்ல போய் நான் திருநெல்வேலி அங்க படிச்சிட்டு இருந்தாங்க எம்பிஏ எல்லாம் அங்க தான் முடிச்சாங்க போயிட்டு போயிட்டு சும்மா போய் ஹாஸ்டல்ல பார்த்துட்டு வந்துறேன் சரி இப்போ எங்களுக்காண்டி எங்களுக்காக உங்க வைஃப்க்கு ஒரு கியூட்டா ஒரு ப்ரோபோஸ் பண்ணிறீங்களா ஐ லவ் யூ சுஜா என்றும் காந்தி உனக்காகவே